வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஸ்மச் பண்ணோம், ஸ்மச் எப்படி ஸ்டார்டிங் பண்ணுன்றது நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இப்போ ஃபேஸை நான் ஓரளவுக்கு பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் நான் வீடியோ கட் பண்ணிவிட்டு கழுத்தையும் நெஞ்சையும் நான் ஸ்மச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மச் பண்ணி முடித்தாலும் ஒரு அன்ஃபினிஷிங் எஃபெக்ட் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாத மாதிரி ஒரு லுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, திருப்பி இந்த ஸ்மச் டூலில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஹார்ட்னஸ்ஸே இல்லாத ஒரு ப்ரஷ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரஷ் வந்து ஹார்ட்னஸ் இல்லாத ப்ரஷ். இப்போ இந்த ப்ரஷ்ஷை நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 20 கொடுத்துடணும். கொடுத்துட்டு ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஸ்பேஸிங்கிற டிக்கை எடுத்துட்டதுக்கப்புறம் ஹார்ட்னஸ்ஸை வந்து ஒரு 50 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அன்ஃபினிஷிங்காக இருக்குது இல்லை திட்டு திட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த பென் டூலை வச்சு அமுக்கலை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பென் டூலை வச்சு நான் பேடில், அதாவது என்னோடய பேடில் இந்த ஆர்டிஸ்ட் டேபில் நான் லைட்டாக தீர்த்துறேன். நான் போட்டு ஹெவியாக அமுக்கலை. இன்கேஸ் நான் வந்து ஹெவியாக அமுக்கணுன்னா அது வந்து ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக தான் ஸ்மச் பண்ணிட்டுருக்கேன். எதுக்காக வந்து நான் திருப்பி பண்ணதுக்கு மேலே பண்ணுறேன்னா, இந்த திட்டு திட்டாக தெரிய இடங்களை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி திட்டு திட்டாக இருக்க இடத்துல நம்ம வந்து லைட்டாக ஸ்மெச் பண்ணால் அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபினிஷிங்கான லுக்கு கொடுக்கும், அதாவது இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி ஆகிடும் ஸ்கின்னு. அதே மாதிரி இந்த ஸ்மெஜ் பண்ணும்போது கூட ஒரு லிமிட்டடான ஸ்மெஜ் தான் பண்ணும். அந்த ப்ரஷ்ஷை முன்ன பின்ன இழுக்கிறதுன்றது ரொம்பவும், அதாவது இவ்வளோ லென்த்துக்கெலாம் இழுக்கக்கூடாது, சும்மா நார்மலாக அந்த கலர் மேட்ச் ஆகாத மாதிரி, அந்த ஒரு கலர்லேருந்து இன்னொரு கலர் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி ஸ்மெச் பண்ணாலே போதும். வந்து மூக்காண்ட பண்ணுறேன். அந்த நார்மலாக நம்ம எப்படி ஸ்மெச் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த ஓவராலாக ஸ்ம, அதாவது இந்த ரெண்டாவது கோட்டிங் நம்ம ஸ்மெச் பண்ணும்போது கூட அந்த டீட்டெயில்ஸை பார்த்து தான் நம்ம வந்து ஸ்மெச் பண்ணணும். லார்ஜாக இருக்கிற, அதாவது எந்த ஒரு டீட்டெயிலும் இல்லாத இடத்துல ப்ரஷ்ஷை பெருசு பண்ணி ஸ்மெச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல அதுக்கேற்ற மாதிரி ப்ரஷ்ஷை சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி நீங்கள் ஸ்மெச் பண்ணிங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு மாறாது. ஓகேங்களா? இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்கான லுக் கிடைக்குதா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து கலர் டோன் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் சரி, இல்லை செலக்டிவ் கலர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணதும் சரி, ஓரளவுக்கு லைட்டாக தான் அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பும் கலர் பூஸ்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூ கொடுத்துட்டு இந்த சேச்சுரேஷன் இருக்கிறத சென்டரில் இருக்கிறத நான் ரைட் சைடு கொஞ்சம் ட்ராக் பண்ணுறேன். இப்படி ட்ராக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கலர் பூஸ்ட் ஆகுது. அதே மாதிரி கண்ட்ரோல் எம் கொடுத்துட்டு இந்த மேலே இருக்க இந்த லேயரை நான் ஏற்றுனால கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் கீழே இருக்க இந்த லேயரை நான் இந்த கர்வை நான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணாலும் கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுதா?
கருவின்றது பார்க்கறதுக்கு நல்ல லுக்காக நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, கருப்பு நான் கலரை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒயிட்டு பிளேஸ்க்கு நம்ம எப்படி ஆல்ட்டு பிடிச்சி கிளிக் பண்ணோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து ஆல்ட்டு பிடிச்சி நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த கலரை எல்லா பக்கமும் நம்ம ஸ்மச் பண்ணணும். ஸ்மச் பண்ணிட்டக்கப்புறம் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்துட்டு வெளியே மிஸ் ஆகிருக்க சின்ன சின்ன இது கூட நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் கண் ஓவர். இப்போ அதே எம் டூல் கொடுத்துட்டு திருப்பி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தோடனே உள்ளே செலக்ட் ஆகுது. திருப்பி அதே ரவுண்டை நான் இங்கேருந்து இந்த கண்ணுக்கு எடுத்து வரேன். ஏன்னா நீங்கள் அங்கே ஒரு ரவுண்டு இங்கே ரவுண்டு போனீங்கன்னா சைஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதே ரவுண்டை இங்கேயும் அங்கேயும் நம்ம எடுத்து வந்து வச்சோன்னா அந்த சைஸ் வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ திருப்பியும் அதே மாதிரி நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் அதே மாதிரி ஆல்ட்டு பிடிச்சி ரெண்டு மூணு முறை இந்த பிளாக்கை வர வச்சுட்டு பிளாக்கை எல்லா பக்கமும் நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ திருப்பியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து வெளியே இருக்க அந்த பிசர் கலர் அதெல்லாம் வந்து நான் உள்ளே லைட்டை ஸ்மச் பண்ணி அதையும் நான் மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு போட்டு நம்ம ஸ்மச் பண்ணுறது லைட்டாக மேலே வந்திருக்கும். ஸோ அதையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்மச் டூலில் நான் வந்து ஸ்மச் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறேன். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தா வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஸ்மச் பண்ண ஏரியாலாம் ஸ்மச் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ லேயர் க்ரியேட் ப்ரஷில் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, நான் ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ரஷ் டூவில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரஷ் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்னஸை வந்து நான் 79 வச்சு 79 இல்லை ஒரு 80 வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்பேசிங் கம் பண்ணிப்போம். கம் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் பார்த்தீங்களா இந்த பட்டன் எதுக்குன்னு பார்த்தா ஒப்பாசிட்டி ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன், அண்ட் இது ஃப்ளோவோட ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணுற பட்டன். ஓகேங்களா? அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜு அதாவது இந்த ப்ரெஷ்ஷோட முன்னாடி பின்னாடி எஜ்ஜு ஷார்ப் ஆகிறதுக்கான அந்த பட்டன். ஓகேங்களா? இதோட ஒப்பாசிட்டி நான் வந்து 49, ஃப்ளோ வந்து நான் ஒரு 48 வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கலர் டூலில் இந்த இடத்த வந்து இந்த கலர் கலரை பிக் பண்ணிட்டு கொஞ்சம் பிக் பண்ண கலரை கொஞ்சம் டார்க்காக நான் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி சின்னது பண்ணிக்கிட்டு நான் வந்து ட்ரா பண்ணுறேன். இந்த ட்ரா பண்ணும்போது கூட நம்ம வந்து அழுத்தக்கூடாது, பேடையும் பண்ணியும் வந்து லேசாக தான் நம்ம ஒராசி ஆகணும். எதுக்காக இது வந்து இந்த கலர் நான் கொடுக்குறேன்னு பார்த்தா கண்ணு வந்து ஹைலைட்டாக தெரியணும், அந்த ஒரு காரணத்துக்காக தான் மட்டும் பார்த்தா இந்த கலர் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனால இந்த மேலே இருக்க கலர் வந்து பேக்கில் போயிடுது. இப்போ இந்த ஒயிட்டுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு இன்னும் நல்லா டார்க் கீழே கொடுத்த கலரோட மேலே கொடுத்த கலர் நல்லா டார்க் கொடுத்துட்டு இப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் ப்ரெஷ்ஷை நான் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன் வரைகிறேன்.
ஓகேங்களா. இப்போ வந்து இந்த கண்ணுக்கு நம்ம வந்து கலர் கொடுக்கறது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து அந்த கண்ணுக்கு போயிடுவோம். இப்போ அந்த கண்ணுக்கு கீழே கொடுக்க வேண்டிய இந்த கலரை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன், மாற்றிக்கிட்டேன். இப்போ திரும்பியும் ப்ரஷ்ஷை வந்து சூஸ் பண்ணி அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணி இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணிட்டு திருப்பி மேலே இருக்க கலருக்காக எக்ஸ் காமத்துனால மேலே இருக்க கலர் கீழே இருக்கலாம் மேலே வந்ததுக்கப்புறம் அங்கேயும் ப்ரஷ் டூல் லைட்டாக பிரஸ் பண்ணிட்டு அங்கே எப்படி ஸ்மெச் பண்ணணும் அதே மாதிரி, சாரி அங்கே எப்படி ப்ரஷ் பண்ணணும் அதே மாதிரி இங்கேயும் நான் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த சைடில் பிளாக் கொடுத்தனால தம்பி எகிப்து மொபைல் மாதிரி மாற்றார். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எரேசர் டூலை கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் கொடுத்த பிளாக்கை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ணுக்கு வந்து லென்ஸ் வைக்கிற டைம். ஸோ இதுவும் ப்ரஷ் டூல் தான். ப்ரஷ் டூலில் நான் என்ன பண்ணுறேன், ப்யூர் ஒயிட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ப்யூர் ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் எதுவும் மாற்றலை. ஸோ இங்கே வந்து ஒரு டாட் அண்டு இங்கே வந்து ஒரு டாட் நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தீத்திக்கிறேன். இப்போ அதே மாதிரி அதே ப்ரஷ்ஷில் அங்கே ஒரு டாட் அண்டு இங்கே ஒரு டாட் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ரஷ்ஷில் வந்து இந்த எட்ஜு, ஓகே ரெண்டு பக்கமும் ஷார்ப்பாக வர எட்ஜை நான் வந்து அந்த ஆப்ஷனை நான் கேன்சல் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கலர் ப்ளூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு யூ ஷேப்பில் லைட்டாக தீர்த்துறேன். யூ ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே ப்ரஷ் சைஸில் சென்டரில் மட்டும் ரெண்டு மூணு அதேமாதிரி லேசாக உரசினாலும் அந்த இடம் மட்டும் டார்க்காக தெரியுது. இன்னமும் சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த சைடும் வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி ப்ளூ இது பண்ணிட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுக்கிறதுனால அந்த இடம் மட்டும் நல்லா க்ளோவாக தெரியுது. இப்போக்கு வந்து நமக்கு கண்ணோட ப்ராசஸ் ஓவர். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா லிப்போட ப்ராசஸ். ஸோ லிப்புக்கு என்ன பண்ண போகிறோம்னா முதல்ல லிப்பை வந்து பென் டூலை வச்சு செலக்ட் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த லிப் ஷேப் வரணும். ஓகேங்களா. இப்போ லிப்போட ஷேப் வந்துச்சு. அப்புறம் ஃபெதர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ வச்சுக்கிறேன். டூ வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இந்த ரெட்டை வந்து நான் கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஓ வெளியே வெளியே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுக்கறது மூலிமா உள்ளே செலக்ட் ஆகுது. இன்வெர்ஸ் செலெக்ஷன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இந்த ரெட்டை ஏற்றிக்கிட்டேன். கொஞ்சம் மெஜெண்டா ஆச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நமக்கு கண் மூக்கு வாய் இந்த மூணு ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக தெரியணும், அதுக்கப்புறம் தான் ஸ்மெச் பண்ணுறது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சம் லைட்டாக கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதே 65 ஸ்ட்ரென்த்தை வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இப்போ ப்ரஷ் பண்ணுறேன்.
ஸோ அந்த இந்த லிப்பை ஸ்மச் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் விட்டு நான் இன்னொரு கலர் வந்து மிங்கிள் பண்ணல, அதாவது மிக்ஸ் பண்ணல, அதே கலர் டோன்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸ்மச் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் நான் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்மெஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த லிப்பு வந்து நமக்கு தனியாக எடுத்து காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ரஷ் டூவில் நான் செலக்ட் பண்ணிட்டு திருப்பி அதுலேயும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்துட்டு இந்த ஆப்ஷன் நான் கொடுக்கல, ஷோ நார்மலாகவே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் இந்த ப்ரஷ்ஷை லிப்போட கலர் நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்கிற கலர் சூஸ் பண்ணிவிட்டு லிப்புக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லிப்பு ஹைலைட்டாக தெரியும். இதேமாதிரி மேலே இருக்க லிப்புக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டோ கொடுத்துறேன், அதாவது ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே செலெக்ஷனில் இருக்கும்போது இதை வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ளர் பண்ணிப்போம் அந்த லேயரை. அதனால தான் நான் வந்து நியூ லேயராக தனித்தனி லேயராக நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மவுத்து சுற்றி இருக்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மச் பண்ண இப்போ திருப்பி இன்வெஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே விட்டு போன இடத்தையும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மெஷ் பண்ணிக்கிறேன். ஸ்மெஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த செலெக்ஷனை நான் வந்து எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த லிப்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்ன கொடுத்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரஷ் செட்டிங் மாற்றலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் பிக் டூல் எடுத்துகிட்டு இந்த கலரை நான் சூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸுக்கு மேலே இருக்க அந்த கலர் நான் சூஸ் பண்ணிவிட்டு அதை விட பிரைட்டான கலர் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த லிப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸுக்கு கீழே. ஸோ முன்னாடி நான் வந்து கலர் பிக் பண்ணி டார்க்கான கலர் கொடுத்தேன், இப்போ கலர் கிளிக் பண்ணி கொஞ்சம் டார்க்கான கலரை வந்து கொடுத்துட்டு ரொம்பவும் ஸ்மெஷ் பண்ணாமல் ரொம்பவும் ப்ரெஷர் கொடுக்காம பெண்ணுக்கு ப்ரெஷர் கொடுக்காம லைட்டாக தீத்துறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மீசியாகவே மாறிடுச்சு. ஸோ அந்த லேயர் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்மச் டூல கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே பார்த்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மச் பண்ணி விட்டுறேன். நான் இதே பண்ணுறேன்னா அந்த லேயர் வந்து அந்த இடத்துக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த அவுட்புட் வராத ஒரே காரணத்துக்காக தான் வந்து நான் ஸ்மச் பண்ணுறேன். ஒருவேளை அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு அவுட்புட் க்ரியேட் பண்ணியிருந்துச்சுன்னா நான் அதை வந்து ஸ்மச் பண்ணிருக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸும் முடிஞ்சிச்சு, இதோட லிப்ஸும் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கும் லிப்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில க்ளோலாம் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த க்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா
கடைசியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கப்பறம் கொடுக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பயும் பண்ணி இல்லை, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருக்கப்புறமே நான் உங்களுக்கு வந்து அந்த க்ளோவ் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கணுன்றத சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு முடி எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் தாடி எப்படி ஸ்மச் பண்ணுறது, அதுக்கப்புறம் லைட்டிங் எப்படி கொடுக்குறதுன்றது முடிஞ்சால் ஒரே வீடியோவில் பண்ணி முடிக்கலாம். இல்லை அதிகமாக டைம் எடுக்குதுன்னா அதையும் தனி வீடியோவை நம்ம எடுத்து போட்டுடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ இதுவரைக்கும் பார்த்துருக்கு, நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.